Kalyani sar kafi lagi puri peswang nare batla kafi yang anan orang nalla pesita pramaya itu suya nalla kora samanda putra kala selam putra awi yang dalok detaila pesis paman solam dia ada ala udah negatif sila bande dan negatif sila mohon bela Hemasri Ashok Raj Brinda mohon bela ada hero heroin nanggal lah mohon mereka அந்த ஸ்பீச் முன்னாடி நம்ம காணாம போயிட்டோம் வச்சுங்களா சோகம்னா உச்ச சோகம் உட்கார்ந்துருக்கோம் போறாமே ஒன்றும் அப்பா இல்லை ஒன்றும் அம்மா இல்லை இல்லை ரெண்டு பேருமே இல்லை ரெண்டு பேருக்கும் பார்வை இல்லை குடும்பத்திலே பார்வை இல்லை கேட்கவே முடியல அவ்வளவு ரொம்ப வலியாக இருந்தது திரும்ப இது சார்ந்தே விஷயத்தை போக வேண்டாம்னு சொல்லி கொஞ்சம் வெளியில் இன்னொரு கொஞ்சம் வேற ட்ராக்ல பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் சொன்ன அட்வைஸை நான் சொல்கிறேன் கல்வி ஒழுக்கம் இந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் ஏன்னா இதை சொல்றதுக்கு சகல தகுதியாக இருக்கு கல்வியும் ஒழுக்கம் ரெண்டுனா ஏழை பணக்காரனாக இருந்தால் சரி கிராமத்தில் பிறந்தவனாக இருந்தால் சரி கிராமத்தில் பிறந்தவன் பட்டணத்தில் பிறக்கல பணக்காரனாக பிறக்கல உயர்ந்த ஜாதியில் பிறக்கல எல்லாம் வந்துங்க எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த கிராமத்தில் பிறந்தாலும் எவ்வளோ வேலையாக பிறந்தாலும் கல்வி ஒழுக்கம் ரெண்டுனா உலகத்தில் உச்சம் தொட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க ஒருத்தர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் பற்றி நிறைய பேர் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்பா வந்து ஜாயினுல்லா அபிதீன் பேர் ஆயிஷ் அம்மா அவங்க அம்மா பேர் ஒரு படகு தொழில் பண்ணுறவர் ஒரு நாலு பிரதர்ஸு ஒரே சிஸ்டர் வசதியெல்லாம் கிடையாது ஒரு இவ்வளோ அரிசி இருக்கும் இந்த கூழ் கேட்காச்சு எல்லா குழந்தைகளையும் கொடுத்துட்டு ஆயுஷம்மா இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லைன்னா சும்மா படுத்துக்குவாங்க இதுதான் அவங்க குடும்ப வாழ்க்கையோட நிலைமை இந்த அப்துல் கலாம் சிறுவனாக இருந்தபோது அதிகாலை 4 மணிக்கு எழுந்தாகணும் வீட்டில் கட்டுப்பாடு 4 மணிக்கு எழுந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே காலை கடன் பிடிச்சிட்டு 4:30 to 5:30 கணிதம் டியூஷன் மேத்ஸ் டியூஷன் காலை 4:30 to 5:30 தொழுகைக்கு போவார் கட்டாயம் தொழுகைக்கு போயாகணும் 6 மணிக்கு தனுஷ்கோடி போர்ட் மெயில் வந்து ராமேஸ்வரத்தை கிளாஸ் பண்ணும்போது தினமணி சுந்தேசம் பேப்பர் தான் பிளாட்ஃபார்ம்ல விசிட் போவோம் கட்டு கட்டாக போட்டு போவாங்க அதில் வந்து அப்துல் கலாமும் அவங்க செத்துப்பா பையன் சம்சுதீர் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு தப்பு பண்ணி பாருங்க 6ஆம் கிளாஸ் கிராஸ் படிக்கிற பையன் அதை எடுத்துகிட்டு வீடு போடா போய் அதிகாலையில் இந்த பையன் 8 மணிக்கு 6 மணிக்கு போக ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் வீடு போடா பேப்பர் போடுவார் அப்துல் கலாம் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து கஞ்சி ஒரு கூழை குடிச்சிட்டு ஸ்கூல் போவார் ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் 4 வரைக்கும் ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டு 4 மணிக்கு பழையபடி வீடு வீடாக போய் எங்கெல்லாம் பேப்பர் போட்டாலும் பேப்பர் போட்டு வசூல் பண்ணுவார் இப்போ சனி ஞாயிறில் வந்து அவங்க அண்ணா வந்து சின்ன பொட்டி கடமா வச்சுருந்தாராம்மா புளியங்கோட்டை விற்பாராம்மா புளியங்கோட்டை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல புளிக்கு உள்ளே இருக்கிற புளியங்கோட்டை அந்த புளியங்கோட்டை ஒரு நாள் பூரா விட்டால் உடனே கிடைக்குமா அந்த வேலையெல்லாம் அப்துல்கலாம் செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார்ங்கிறது 1939-45 இந்த காலத்தில் ஸ்பிட் ஃபயர் அப்படிங்கிற விமானத்தை பற்றி அடிக்கடி பேப்பரில் செய்தி வருமாம் உடனே இவர் அந்த சின்ன பசங்க ஒருவர் நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பெரியால வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அப்புறம் இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ் போகிறார் அங்கே என்ன பிரச்சனைனா ஹாஸ்டல் தங்குறவனுக்கு அசைவ சாப்பாட்டுக்கு 18 ரூபா சைவ சாப்பாட்டுக்கு 14 ரூபா ஒரு 4 ரூபாயை குறைக்கிறதுக்காக சைவத்துக்கு வாழ்ந்த அப்துல் கலாம் சாது முறை சைவம் தான் சாப்பிட்டார் இஸ்லாமிய சாப்பிடுவாங்களா இஸ்லாமிய சைவர்கள் கேட்டால் கூட கிடைக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் சைவம் தான் சாப்பிட்டார் இப்போ கோம்பேட்டில் MIT-ல வந்து ஒரு ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வராது இங்கே வரும்போது ஒரே ஒரு சிஸ்டர் அந்த சிஸ்டர் வந்து கையில் காசு இல்லாமல் ஜோஹரான் பேர் கையிலுக்கு வலையில் நெக்ஸல் எல்லாத்தையும் ஆழமாக வச்சு இவங்க படிக்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவில் வேலை பார்த்துட்டு நல்ல சாப்பாடு வேணும்னு 4 மைல் தூரம் உச்சவையில் நடந்து போய் மனிஷ் காப்பியில் சாப்பிட்டு அப்போ திரும்ப வரான்னு தூரம் வரோம் இப்படிலாம் படிக்கிறாரு படிச்சுட்டு இப்போ போக்கரான அணுகுண்டு பிடிக்கிறாரு SLV அக்னி ஆகாஷ்னு ராக்கெட்டில் விடுறாரு அதுக்கப்புறம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகிறாரு ஜனாதிபதி ஆகும்போது அந்த ராஷ்டிரபதி நீங்கள் போய் பார்த்தா தெரியும் 330 ஏக்கர் மொத்த இடம்
ராஷ்டிரபதி போன இடம் விஸ்தீர்ணம் 330 ஏக்கரை ஊராவுக்கு இருக்கும். இந்த 330 ஏக்கரை எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் போதும், வேற எது வேண்டாம் அப்படின்னு அந்த ரூம்ல தங்கிட்டு இருக்காரு. இப்போ 15 நாடுகள், உலகத்தில் இருக்கிற 15 நாடுகள் போயிருக்காரு. 13 நகரங்களில் மாணவர்கள் மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. 2006 வந்து ஜார்ஜ் புஷ் இந்தியாவுக்கு வராரு. வரைக்கும் போல அமெரிக்கானா பிக் போஸ் அல்லியா சும்மா போனால் வந்தோடனே இந்த வெளாண்டாவில் இருக்கிற கார்பெட்டு ரூம்ல இருக்கிற நேஸ்டியா கேசார் இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து மாற்றுங்க அப்படின்னா. பல ஞானிகள் மேதைகளுடைய பாதம் பட்ட கால்பட்டு அதெல்லாம் அப்படி சீக்கிரம் மாற்ற முடியாதுன்றாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி பாதுகாப்புக்கு அங்கிருந்து அமெரிக்கா அந்த ஆர்மி வரும்னா இந்தியன் ஆர்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல், உயிரை கொடுத்து இவங்க ஜனாதிபதி காப்பாற்றுவாங்க, தேவைப்பட்ட ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் கூட வச்சுக்கான்னு சொல்லுவாங்க. இப்படி வாழ்ந்தவர் ராமநாதபுரத்துலேருந்து சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் டெல்லி சுற்றி பார்க்க வர்றாங்க. வரவங்களுக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணாங்க, டாக்ஸியில் ஒரு வாரம் சுற்றி பார்க்குறாங்க. ராஷ்டிரபதி பவன்லே காலையில் சாப்பிட்ட சிற்றுண்டிக்கும் சேர்த்து 2,00,000 ரூபா தன் சொந்த பணத்துலேருந்து செக் கொடுத்தவர்கள். அப்படி வாழ்ந்துட்டு கடைசியாக புறப்பட்டு போகிறாரு. புறப்பட்டு போகும்போது ஒரு ஒரு பெட்டி தண்டே ரெண்டு பெட்டி நீ படித்து பாருங்க, நான் 5-6 கோட்டு தான் யூனிஃபார்ம் படித்து பார்த்து தெரியும் உங்களுக்கு. புறப்பட்டு போகும்போது இது வந்து நான் காசு கொடுத்து வாங்கிய புத்தகம் இந்த பெட்டிக்கு கொடுக்குது, என்னை உடைய சொல்லி 2 பெட்டி எடுத்து போகிறாரு. இந்த மாதிரி பெரிய கூட்டம் நின்றுட்டு கிஃப்ட் கொடுக்க அவர் காத்துருக்காங்க. உன் அன்பளிப்பு வேண்டாம், உங்களோட அன்பே போதும் கையெழுத்து கும்பிட்டு போனார் மகாத்மா காந்தி. பிறகு இந்த மண்ணில் கொண்டாடப்பட்ட ஒரு மகாத்மா மனிதன் எப்படிப்பட்ட ஏழையாக இருந்து புறப்பட்டு அன்பு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன அது வந்து கல்வியும் ஒழுக்கமும் இருந்தால் உச்சம் தொழிலாமல் இது முதல் உதாரணம். இன்னொரு மனிதர் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நான் முன்னே சொன்னேன், 1939-45 ஹிட்லர் முசோலினி ஜப்பான் ஒரு பக்கம் இருக்குது, அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா ஒரு பக்கம், ரெண்டும் போட்டி போடுது. இந்த பக்கம் லீடர் வந்து ஹிட்லர் தான், கண்ட வெள்ளோட்டு ஆட்டுறான். அந்த வாரில் மட்டும் வந்து அந்த நேச நாடுகள் ஜெயிக்காமல் ஹிட்லர் குரூப் ஜெயிச்சிருந்தனா இவங்க ஒன்றும் இல்லை ஆக்கியிருப்பான். ஆனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணி இருந்து போயிட்டார். அது காரணமாக இருந்தவர் அவருக்கு முதல் விரோதி, ஹிட்லர் முதல் விரோதி சர்ச்சில் தான், இங்கிலாந்து பிரதமர். அவருக்கு மெட்ராஸ்லேருந்து ஒரு இளைஞன் லெட்டர் போட, யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். ஏய் யார் யானி, ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ, யார் என்ன ட்ரிப்ளிக்கான ஒரு பள்ளிக்கூடம் ஹிந்து ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கு அப்படிங்கிறான். நீ புறப்பட்டு வா அப்படிங்கன்னா இங்கிருந்து எல்லாரும் புறப்பட்டாங்க போவான். என்ன மிஸ்டேக் சொல்ற அப்படின்னா சொல்றாரு, ஆம்ஃபிபியன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய மிருகங்கள். அதாவது தவளை மாதிரி, இப்போ தவளை மாதிரி பாம்பு மாதிரி, பாம்பு நீரில் இருந்து இருக்கு அந்த மாதிரி. அந்த அந்த வேர்டை பயன்படுத்தும் போது பயன்படுத்தின கிராமரில் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்ன உடனே சர்ச்சில் பிறந்துட்டான். இங்கிலீஷுங்கிறது எங்கள் மதட்டுங்க, ஆங்கிலம் மதட்டுங்க, நீ வந்து வெளியூட்டார, நீ படிச்சு எனக்கு தெரிஞ்சோடைய அப்படின்னா ஒத்துக்கிட்டார். வழி இல்லாமல் நான் 5ஜார்ஜ் மன்னர்கிட்ட அறிமுகத்து வருகிறாரு. அவர் பார்க்குறாரு, இப்போ நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ரென் அண்ட் மார்ட்டின் கிராமர் புக்கு கார்த்தியில் அதான் படிச்சுருக்கோம், ரென் அண்ட் மார்ட்டின் கிராமர் புக்கு உலகம் போல இருக்குது. அதே மாதிரி நெஸ்ஃபீல்டு, ஜேசி நெஸ்ஃபீல்டுன்னு ஒருத்தர் போட்ட கிராமர் புக் புதுசாக 2வது புஸ்தகம் கொண்டு வர போகிறோம், கொஞ்சம் நீ பார்த்து கலெக்ஷன் தான் சொல்லப்பா அப்படின்னா அவர் 3 நாள் கருப்பாசப்பட்டு 6 சாப்டர் கேவலம் மாதிரி மாற்றி எடுக்கொடுத்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆரேட்டர், உலகத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர், 5 பேர் செலக்ட் பண்ணி சில்வட்டங் சீனிவாஸ் சாஸ்தின்னு பட்டம் கொடுத்தாங்க. இந்த பட்டம் வாங்கிய மனிதன் பெரிய குடும்பத்தினா பிறக்கலை, வலங்கை அம்மான் ஒரு சின்ன கிராமத்தில் கோயிலில் மணி அடிக்கிற ஐயர் பையன், கத்த முடிப்பாரு. பல கோயில்களில் வந்து அடுத்தவரை சாப்பாட்டுக்கு நம்ம பூஜை பண்ண ஐயர்கள் நிறையா இருக்கிறாங்க. நம்ம பிராமணன் பற்றி பெருசாக சொல்கிறோம் இல்லை, அடுத்தவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பூஜை பண்ண ஐயர்களை இன்னும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாதாரண ஐயருக்கு பூஜை பண்ணுற சாஸ்திரியோட பையன் வந்து இவர். இவர் தான் நான் உச்சம் தொட்டவர். இவருக்கு காந்திக்கு 10 நாள் வித்தியாசம். இவர் செப்டம்பர் 22 போகிறார், காந்தி அக்டோபர் 2 போகிறாரு. அதனால் அண்ணா வந்து அண்ணா நடந்தால் காந்தி கூப்பிடுவார். அப்போ காந்தி வந்து ஹரிஜன் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஹரிஜன் பத்திரிகையை வாங்கி மேலே இங்கே மெட்ராஸ் வருது. படித்து பார்த்துட்டு ஐயோ காந்தி பாரதா படித்தேன் சொல்கிற கேவலமாக இருக்கா இங்கிலீஷ்னு. சரிண்ணா நான் ப்ரூஃப் அனுப்புகிறேன், நீங்கள் திருத்தி அனுப்புங்கன்னு ஒரு தடவை 10 நாளைக்கு இப்படி ப்ரூஃப் அனுப்புவாங்க. அந்த திருத்திட்டாக இவர் அனுப்பிட்டிருப்பார். ஒரு நாள் திடீர்னு காந்தி உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கியா அப்படின்னாரு. சரி வாங்க குஜராத்தில் ஆனந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் அன்றைக்கி வாங்க அப்படின்னு உடனே இவர் புறப்பட்டு சாஸ்திரியை புறப்பட்டு போகிறாரு. அங்கே போனால்
அது இயேசுநாதர் மலை பிரசங்கம் மாதிரி ஒரு கூட்ஸ் பெட்டி மேலே மொட்டை தலையோட குச்சி வச்சுட்டு காந்தி நிற்கிறாரு. கீழே ஒரு கிட்டத்தட்ட 8,000-10,000 பேர் நிற்கிறாங்க. என்னன்னா அவருக்கு காந்தி அழகாக பேச மாட்டாரு, வாய்ஸ் நல்லா இருக்காது, கவர்ச்சியான ஆள் இல்லை, பல்லு வேற உடஞ்சி போயிருக்கு, எலிக்காது, அத்தனை குறைபாடு. ஆனால் அவனை மகாத்மா என்று கொண்டாடுகின்ற மாதிரி வாழ்ந்தவன் மனுஷன் நேராக வந்தார். காந்தி பார்க்க நேராக வந்தார். இனிமே ப்ரூஃபெல்லாம் கேட்டால இனிமே நீ ப்ரூஃப் தெரிவிக்க அப்படின்னா, ஆனால் கோச்சிட்டிங்களா குஜராத்தில் நீங்கள் வந்தப்போ பார்க்க முடியாது கோச்சிட்டிங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எங்கிட்ட பிளடி இங்கிலீஷாக இருக்குது, உங்கள்கிட்ட ஆன்மா இருக்குது, ஆன்மா சொல்லுவதுதான் வேதம், நீங்க என்ன தீர்த்திக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன் ஒரு வழங்கை மாநில ஒரு சாதாரண சாசிக்கு பையன் புரிஞ்சிட்டீங்களா. கல்வி ஒழுக்கம் ரெண்டு இருந்தால் எங்கெல்லாம் போகலாங்க. அப்புறம் அடிக்கடி நான் சொல்கிறத பந்தயமே இப்பயும் போடுறேன், மீடியாவில் நம்மளுக்கும் போடுறேன், இங்கே பெரிய பெரிய ஆளுக்கு வந்திருக்கீங்க. நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து 4 பல்லாங்க தோசில் 4 சுதந்திர முறைக்கு முன்னாடி ஒரு பள்ளிகள் படித்தேன். அது வந்து கல் மண்டபம் ஊர் நடுவில், கோயிலுக்கு முன்னாடி மண்டபம் இருக்கும், இது ஊர் நடுவில் சாதாரண மொட்டை மண்டபம் ஒன்று இருக்கேன். இந்த மொட்டை மண்டபத்தில் வந்து கீழே தரையெல்லாம் மேடும் பள்ளமாக இருக்கும். நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே மாடு சாணம் போட்டோன்னா புதுசாக சாணம் போட்டோம், அந்த புகை வரும், அந்த சுடு சுடு அந்த சாணத்தை எடுத்து கூடையில் போட்டு நாங்கள் தூக்கிட்டு போவோம். எதுக்குன்னா தலை மொழிகி விடுறது. இந்த மொட்டை மண்டபத்தில் தலையை மொழிகி விடுறதுக்கு ஒரு 5-6 கூட சாணத்தை போட்டு அதை மொழிகி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓலையில் தென்னை ஓலையில் வந்து ஒரு திசை தட்டி மாதிரி மரப்பு மாதிரி செஞ்சு சுற்றி வச்சு அதெல்லாம் நாங்கள் படித்தோம். கல்யாணசாமி நாயுடுன்னு வாத்தியார் அவர் அந்த காலத்தையே இன்டர்மீடியட்ல மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கினாள். 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஷாக்கா இருக்கு, வாழ்கிய இந்த நீராளும் கலர்த்தான் பாட்டு பண்ணாங்க, வாழ்கிய சென் தமிழ் வாழ்க நற்றமிழ் சொல்லுவீங்க. நாங்கள் படித்தது வாழ்க வாழ்கவே, நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே, அதான் எங்க பாடப்புஸ்தகத்துல கூல் பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நம்ம கணக்கு போடுறேன், இது யாராவது போற கொடுத்தோம் பாக்கெட் காசுக்கு கொடுக்குறேன், கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்காய், கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்காய், ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் விடாகிடா அப்படிம்பாரு. இதுக்குள்ள முடிச்சிருக்கிறோம் கொண்டப்புறம் தலைவர் பழக்கம். இதையெல்லாம் நாங்கள் வந்து 4ஆம் கிளாஸ் பிடிக்கும் போது போட்டோம். நீங்கள் போகிற கூட யார் சொன்னாலும் இந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கப்படும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 பேர் இருக்காங்க, 1 மேனகா அவள் அம்மா மேத்ஸ் டீச்சரு, திருநெல்வேலியில் நெய்வேலியில் ஒரு 2 பேர் கொடுத்தாங்க, அதை யாரும் கேட்டால் மேத்ஸ் டீச்சர் 2 பேர் எல்லாம் வயசான வெள்ள முடியோட அவங்க வாங்கிட்டாங்க. இதுக்காக 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. யாராவது வாங்கின சந்தோஷம். கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்கா, ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா, இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 4ஆம் கிளாஸ் இருந்து சூடு பள்ளிக்கு டபுள் ப்ரொமோஷனில் போவேன். ஒன்று அங்கே ஹெட்மாஸ்டர் விவரமான நாள், தம்பி சின்ன பண்ணா நீ எஸ்எஸ்எல்சி எங்கேதான் 11வது வகுப்பு 2 வாட்டி படிக்கிறியா, இல்லை ஒழுங்காக 5ஆம் கிளாஸ் படிச்சு வரையா அப்படின்னாங்க. ஐயா அப்படின்னா எஸ்எஸ்எல்சி படிக்கிறது 15 வயசு முடிஞ்சுக்கணும், நீ போகிற ஸ்பீடில் 14 வயசு நிற்பேன், அப்போ ஒரே படிப்பு 2 வாட்சி படிக்கணும், அவ்வளோ போய் லோடு 11வது திரும்ப படிக்கிறேன் ஒழுங்காக போடான்னு சொல்லி 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்தேன். அப்படிதான் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் நான் காற்று சொன்ன மாதிரி பில்லியன் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்டு. அதாவது 28 சம்மர் இங்கிலீஷில் நாங்கள் 6ஆம் கிளாஸ் தான் ஏபிசிடி படித்தோம், 1, 2 அடுத்து மர்ச்சண்டாக ஃபினிஷ் வந்து 7ஆம் கிளாஸ் வந்துடும், ட்ரெஷரிலேருந்து 8ஆம் வந்து ஒன்றுமே தலையில் சுற்றிடும். ஆனால் சூப்பராக வேலை மட்டும் பண்ணுவேன். 28 சம்மரி மொத்தம் இருக்கும் எஸ்எஸ்எல்சியில், 28 சம்மரி மொத்தம் இருக்கும், 26 பைகாட்ட சொல்லுவேன் எப்படி அந்த காலத்துலையே, 28 சம்மரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பைகாட்ட பண்ணுவேன். அப்படிலாம் பண்ண கூட வாத்தியாக என்னையா வாத்தியா மாக்கே போட மாட்டாங்கப்பா, இப்போதான் தங்கம் மாதிரி பிள்ளைங்க 200 செட்டுமே வாங்க கல்யாணி கிழங்க, எங்கள் காலத்தில் எந்த கோடீஸ்வர கொம்பனாக இருந்தாலும் 100 மாடு மாதமே கிடையாது, சொல்லச்சுடுங்க அவளை 100 கணக்கிலேருந்து எதிர போட்டால் ஏதோ எழுத்து கொண்டாருக்கு மாஜின் தாண்டி எழுதிட்டேன் இங்கு கொட்டிடுச்சு ஏதோ காரணம் சொல்லி 1 மார்க் குறைப்பான தவிர 100 மார்க் எங்காவது யாருமே வாங்க கிடையாது. நான் முக்கிய முக்கிய மனப்பான்மை படித்தேன், 546 மார்க் தான் வாங்கினேன். அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணேன். அது முடிச்ச ஓவிய கல்வி வந்தேன், ஓவிய கல்வி முடித்தேன். அப்புறம் 15 ஆண்டுகள் கிடைப்படுத்திருந்தேன், திரும்ப ஊர் பக்கம் போனேன். அந்த ஊர் போகும்போது 1ஆம் கிளாஸ் வாத்தியார் பார்க்கணுமேனு போனேன். அவரை பற்றி தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு காந்தியவாதி, உச்சி குடுமை வச்சிருப்பாரு, 6 அடி ஹைட் இருப்பார், சைவம் தான் சாப்பிடுவார், மாட்டு பார்த்து சாப்பிடுவார், பிடிவாரமாக வாழ்ந்தார். போனோடனே என்னுடைய சொந்த பேர் பால தண்டபாணி, தண்டபாணி வாப்பா மலை மாதிரி எல்லாம் ஏமாத்திடுச்சு, காடுகளில் எதிர் விளைய மாட்டேங்குது, மாடுகளுக்கு தீவனம் இல்லை, வித்துட்டான் கிணறு வட்டப்பாறையாக இருக்குது வெட்ட முடியாது, நானும் கிட்டே சேர்த்து போடலான்னு தோணுது, தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுது, நீ என்ன பண்ணுறேன், ஒரு 10 அடி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வா அப்படின்னாரு. உங்களுக்கு புரியுது எனக்கு, போடா 10 அடி ஒரு காட்டுக்குள்ள சும்மா நடந்துட்டோம் அப்படின்னாரு.
எதுக்கு ஐயா அப்படி சொல்றான்னு யோசனை பார்த்து டக்குன்னு, ஐயா நான் ராமபுரம் இல்லை, அந்த பூமி அகலையும் அகலையும் இல்லை, என் பாதப்பட்டு சுத்தமாக இருக்குன்னு. டே ராமாயணம் நான் தானே சொல்லி கொடுத்தேன், எனக்கே சொல்லியா வாழ்க்கைங்கிற நம்பிக்கை அடிப்படை வச்சுதான். நான் போடா நீ போயிட்டு வந்தாரு, செருப்பு கட்டி விட்டு கண்ணு தண்ணியோட ஒரு வழி போயிட்டு வந்தேன். ஒரு 6 மாதம் ஆச்சு, பாத்தியார் எப்படி தான் இருக்கா திரும்பி ஒரு நாள் போனா, டே தண்டவாணி வாடா வாடா வாடா, உன் பாதப்பட்ட நேரம் எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டேன், பாப்பாய்க்கு ஒரு 2 லட்சம் ரூபா பேங்கில் போட்டேன், ராமூதிக்கு 2 லட்சம் போட்டேன், எனக்கு 2 லட்சம் நல்லா கிடக்கு. ஒரு சாதாரண பையன், 40 வருஷம் மாதிரி கூட படித்த பையன் மேலே ஒரு வாத்தியார் எப்படி எல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காரு நினச்சிப்பாங்க. இங்கே அர்மி ஸ்ட்ரீட்டில் கேத்ரிங் சென்டரில் ஒரு 20-10 வருஷம் மாதிரி ஹோம் ஒர்க் ஏன்டா பண்ண கேட்டதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கத்திரி குத்திட்டான். தெரியுமா உங்களுக்கு அது? அதுக்காக தெரியுமா? ஹோம் ஒர்க் ஏன் பண்ண கேட்டதுக்கு ஒரு இதை கத்திரி குத்திட்டான் பையன். இப்படி காலத்தில் இருக்கும்போது ஒரு 40 வருஷம் முன்னாடி தன்னிட்ட படித்த பையன் கிட்டே உன் பாதப்பட்டா போதும் சொல்கிறான்னா, இன்னைக்கு சிவகுமார் நிற்கிறேன்னா அதெல்லாம் அந்த வாத்தியார் போட்ட பிச்சை. இன்னைக்கு நான் இருக்க தான் என்னுடைய வாத்தியார்கள் போட்ட பிச்சை. நம்ம எல்லாத்தையும் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறோம். நான் 6ஆம் கிளாஸுக்கு சுந்தராமா டீச்சர் லேட் பிராமணி, 7ஆம் கிளாஸுக்கு சேத்துராமையர் பிராமின் டீச்சர், 8ஆம் கிளாஸுக்கு சந்திரசேகர் பிராமின் டீச்சர், அத்தனை பேர் பிராமின் டீச்சர். எப்படி 5 பைசா டியூஷன் வாங்க மாட்டாங்க, டியூஷன் பைசா 5 பைசா வாங்க மாட்டாங்க, சோதா முண்டங்களா வேணா போடுவீங்கடா, திரும்ப மாடு மைக் போடாதீங்க படிங்கடான்னு கெஞ்சுவாங்க. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா அத்தனையும் அந்த வாத்தியார் போட்ட பிச்சை. மீண்டும் ஒருமை சொல்லிக் கொள்கிறேன், கல்வியும் ஒழுக்கமும் அதை மட்டும் நீ கடைபிடித்தால் உலகத்தின் உச்சத்தையும் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.